சாமியார். என்ன சாமியார்? சாமியார் வேஷம் போட்டுதான் நாட்டை பாதி கெடுத்துவிட்டேன். இப்போ சமீபத்தில் வந்து எல்லா யூடியூப்போடு அகோரி கலையரசன், அகோரி கலையரசன் சித்திமையன், நீ அந்த மோச்சாரில் இருக்க, உன் மண்டை சரியில்லை. உன்னை மண்டையை பார்த்தாதே எனக்கு எப்படி எரிச்ச மஜனத்தையும் வருது. சாமி பயிர் காலில் என்ன மயத்துக்கு நாடத்துக்கு வர? ஆ, ஒன்றும் செய்ய மாட்டேன். வயிறு வயலில் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன்னா மக்களுக்கு நான் கட்டுப்படுறேன். உலக்கமாவா, இந்த இதுக்கு தானே உன்னை அரைஞ்சேன் போன மேடையில். வியாபாரம் பார்க்காம வாயா. என்ன எங்கனையும் பெயிண்ட் அடிக்க போனாலு மாதிரி வர்ற? என்ன தொண்டை கட்டிக்கிச்சா? கட்டினாத்தே நீங்கள் என்னென்ன பிரியா? கடைப்பறை வச்சு குத்தி விடுறேன். அதை நான் செய்கிறேன். சரி, மம்படி எடுத்துடுறவா? ஓ வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஏ பேச்ச நீ நிறுத்திட்டு போயா? யாரு நீ? எதுக்க இங்கே வந்திருக்க? ஏன் இப்படி நாய் மாதிரி கத்திட்டு இருக்கே? என்ன காரணம்? முதல் நீ கத்தும் போது விழிஞ்சிச்சோ. நான் கத்துவேன், அது என்னோட உரிமை. நான் கத்துவேன், நீ உனக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? என்ன தெரியும் நீ? இப்போ என்ன என்ன தெரியும் பேசுறேன்? என்ன தெரியும் பேசுறேன் நீ? இங்கே ஒரு நான் ரெவடி ஆனால் எனக்கு வாதாட அஞ்சு வக்கீல் வளர்க்குறேன். நான் ரெவடி ஆனா ஊர் மக்கள் எனக்கு காத்திருக்காங்க. நீ வந்து வெளியூர் ஆளு. எங்கே? நான் பூலவா உள்ள. நான் பொன்னமராவதி. இங்கே தான், ஒரே மாவட்டம் தான். நீ ஓடி போயிட இடத்த. ஏய் சவடால, இந்த சவடாலாம் பேசுற, வேற எங்கடா வச்சுக்க? உனக்கு என்ன தெரியும்னு நீங்க வந்திருக்க? யாரு நீ? இந்த இடத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கியா வரலையா? யார் யார் வந்திருக்கிய? என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல நீ முதல்ல. ஆயிரம் பேர் நின்றுகிட்டு பார்த்த ஊரை பொட்டக்காடை ஆக்கிட்டேன். அது யார் செஞ்சது? நீ என்ன இடத்துல கால? நீ உள்ள போன. உள்ள போனதுனாலதான் அவங்க வெளியில போனாங்க. நான் என்ன கணேஷ், வெளியில நிக்க வேண்டியதா? நீ பேசப்பட்டு உன்னை பார்க்கத்தானே வந்த. அப்புறம் என்னதுக்கு உள்ள போன? நீ உள்ள வெளியில நின்றுக்கணும்ல. அவ நின்றுப்பாள்ல. கை நீட்டி பேசாத. ஏன் நீ உள்ள போன? எல்லாமே நான் பண்ணிட்டேன். நீ என்ன நிமிந்தால் வேலை? அப்ப உள்ள வெளியில நின்று இருந்தியனா? இங்க நான் ஓரமா நின்று இருந்தியா? நான் வந்திருப்பல. உள்ள என்ன கிளிக்கிறக்க நீ போன? தேவையில்லாம நீ பேசாத ராதாகிருஷ்ணன் அவர்களே. அவ்வளவுதான் உங்களுக்கு பேர சொல்ற அளவுக்கு. பெரிய பேர் என்ன பேரு? பச்சை பேர் பேர் கூப்பிடுறதுக்குதான் பேரு. இந்த இடம் என்ன இடம்? அதுதான் உங்கள்கிட்ட கேக்குறேன். சிமெண்ட் மேடை. என்ன என்ன பண்ண போற? இந்த இடம் என்ன இடம்? விடுங்க விடுங்க. அது வேலிமலை சார். அப்படி சொல்லுங்க. வேள்வி நடத்துறதுனால வேள்விமலை சார். ஆமா ஐயா. வேள்வி யார் நடத்துறது? வேலி வந்து இவர். இவர் சதாமுஷி. டேய் அவர் கிடையாது. யார் நடத்து? வேள்வி நடத்துறது வந்து முனிவர். முனிவர்கள், ரிஷிமார்கள், சாமியார் சொல்லக்கூடிய மூன்று பேர்ல யாராவது ஒரு ஆள் நடத்தணும் வேள்வி நடத்துறது. நீங்க உங்களை பார்க்கும்போது அப்படி தெரியல எனக்கு. நீ எல்லாம் எதுக்கு தேங்க வந்த? வேள்வி நடத்துறதுக்கு இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல முனிவரா இல்ல சாமியாரா? என்னதுக்கு சாமியார் பேலையை கெடுத்துட்டா? உங்களை மாதிரி அயோக்கிய பேலையை தான் சாமியாரை கெடுத்தது. வாங்க சாமி, கோயில்ல சாமி இருக்கு, முனீஸ்வரர் இருக்கு, அப்பா சாமி வணங்குடா தாயே அப்படின்னு போய் காலில் விழுந்துருந்தீங்கன்னா ஊர் நல்லா இருந்திருக்கு, நீ நல்லா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும். அதை விட்டு விடு. வாங்க சாமியார், வாங்க சாமியார், பிள்ளை விடுங்க, பிள்ளை விடுங்கன்னா எதை வேணாலும் கொடுத்துட்டு போயிருவேன். சாமியார் கெடுத்தது நீங்க. நான் இல்லைங்க. சவுடால பேசிக்கிட்டு இருக்கேன். சட்டம் நீ வந்ததுக்கு எனக்கு காரணம் தெரியல பயப்படுற நீ வந்ததுக்கு எனக்கு காரணம் தெரியல பயப்படுற நீ வந்ததுக்கு எனக்கு காரணம் தெரியல அற வாங்கிட்டு உடப்புற பணி அதுதான் இப்போ நடக்க போகுது. நான் மூக்காந்து நேற்று புரியப்படுறேன். ஒரே அடி அடித்து பல்லு எடுத்து போடுவேன். இந்த வந்து ராக்கில் கரப்பாம்பூச்சி ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இப்படி ஓட்டி ஓட்டி எங்கேயாவது அதை போய் என்னை ஜோசியர் சொன்னார். என்னன்னு? இன்னும் 7 வருஷத்துக்கு என் கிரகம் என்னை விட்டு போகாது. உன் பக்கத்திலே இருக்கும்னு வந்துட்டாங்கல்ல. என்ன அழகடா இருந்தாலும் நம்ம இடத்துல வந்து ரெவடிஷன் பண்ணுறாரு ப்ரோ. என்ன அழகடா எம்ட்டு அழகடா. ரெண்டு பயணிகளுக்கு என்ன தெரியும்? எதுக்காக இங்கே வந்தியா? ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், நீ சொன்ன மாதிரி 10 பாட்டு 8 தொகை, அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? எதுக்காக நீங்க வந்தீங்க? இவங்க ஊரா வந்திருக்காங்களா? இந்த நீங்க சொன்னவங்க ஊரா? இவங்க கூட வந்திருக்காங்களா? நீங்க சொன்னவங்க ஊரா? எங்க உட்காந்துருக்காங்க? உட்காந்துருக்காங்களா? படுத்துட்டாங்களா? ராமாயணத்தை எழுதுனது யாருன்னு தெரியுமா? பேனா. என்ன பண்ண போற? மகாபாரதத்தை எழுதுனவர் யாருன்னு தெரியுமா? கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்கடா. ஆனா எந்த எதையாவது ஒன்னு சொல்லுங்க. இவ்வளவு சொல்றீங்க? நான் சொல்றேன். உன் ஜாதகத்தை எழுதுனவர் யார் தெரியுமா? கழிப்பீரிங்க மண்ட மாதிரி இருந்துகிட்டு இருந்தாலும் என்ன செய்யறதே இல்லையா? இந்த கேட்டாங்கல்ல
ப்ரோ நம்மளை பத்தி தெரியாம தெரியாப்ல, ராமாயணம் மகாபாரதம் யார் எழுதுனது, எத்தனை புராணம் தெரியும் உங்களுக்கு? புராணம் பதினெட்டு பேரை சொல்லுங்க. ஐயா 150 கூட இருக்கு, நீ கேள்வி கேளியா? 150 இல்லைங்க, கேள்வி கேளு சொல்ல முடியாட்டா. 5 லிட்டர் பெட்ரோல் ஊட்டி எரிய அவனை, என் கிரக விலகட்டும். பெரிய புராணத்தை எழுதியவர் யார், கேள்வியை சொல்லுங்க பாமா. கேள்விக்கு பதில் பெரியார். இப்ப நீ யாரை வாங்கிட்டு ஓட போற? ஏ பெரியாள் தான் எழுத முடியும். ஏ பெரிய புராண, பெரிய புராணங்கிறனால பெரியார் எழுதினாரா? எப்படா இப்படி ஓமே ஒற்றிய அதுல உண்டாந்து, நான் என்ன சொன்ன பௌமானத்தை அதுல உண்டாந்து ஒற்றியலே. பெரிய புராணத்தை எழுதியவர் யார் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. கேள்வி கூட பாக்குறேன் நீ கேள்ற. நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். என்ன எப்படி இருப்ப? ஆமா வாடா போடா. என்னடா உனக்கு தெரியும்? ஆமா மாடுமே, மாடு மேய்க்கிற சாதாரண வேலை. முன்னாடி இருக்க மம்பட்டு ரெண்டு கீழே விழுந்துடும். கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. மாடு மேய்க்கிற சாதாரண விஷயா? மாடு மேய்க்கிறவன் வந்து கம்பர் கேட்டார் தெரியுமா? டேய் உனக்கு என்னடா தெரியும்? அப்பதான் எடுத்துக்கோ. சூடு சுரணே வெக்கம் ஆன ரெண்டு பேருக்குமே கிடையாதுடா. பெரியாது பெரிய புராணத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டேன். கம்பர். மரியாதை ஓடிடுறா. டேய் திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறள் எழுதினவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் எத்தனை குறளை இந்த பூமிக்கு கொடுத்தார்? மனிதன் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழ்ந்த திருக்குறள் எனக்கு தெரியாதா? ஒழுக்கம் விழுப்பம் தரணும். டேய் டேய் ஓம்படா. ஆமா போடா. அடக்கம் அமர்வுக்கும் அடங்காம யாரும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இரும்புல சுட்ட புண்ணு ஆறாது, புண்ணு வந்துகிட்டே இருக்கும். என்ன புராணம் படிச்சு என்ன தாயா அவங்கள பேச்சு துளையிறது? தென்னசரி இதே வாக்கு. நீ யாருன்னு சொல்லிட்டா மரியாதையா போயிருவே. இது வரைக்கும் 800 பேத்த லூஸ் ஆக்கி விட்டுருக்கேன். சாமியெல்லாம் உங்களெல்லாம் கையெழுத்து கும்பிட்றேன், நீங்கள்லாம் வீட்டுக்கு போயிருங்க. இவங்க என்னையை மட்டும் இல்லை உங்களையும் லூஸ் ஆக்கி விட்டுருவாங்க. இவங்க சாதாரண நிறைய ஊரை கெடுத்துட்டு இருக்காங்க. என்ன எறும்பு கடிச்சு பூச்சா? என்னடா சொல்ல வாடா. நான் என்ன சொல்ல போறேன்? எதுவுமே சொல்லாம தெரியுமா? ஏடா இவ்வளவு தெரிஞ்ச விஷயமா? ராமாயணம் மகாபாரதம் மெக கணபதின். இங்க பாங்க, உங்கள்ட்ட ஒரு திறமை இருக்கான்னு நான் பாக்குறேன். கோயில்ல கும்பாஷியம் பண்றாங்க. கும்பாஷியம் பண்ணணும், 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பாஷியம் பண்ணணும். அப்படி கும்பாஷியம் பண்ணும் போது சிவாச்சாரியன் சொல்லக்கூடிய ஐயர்களாகப்பட்டவர் உட்காந்து அவன் கும்பாசியத்தில் வேள்வித்தீயிலே யாகம் வளர்க்கணும். இங்கே யாகம் வளர்க்குற இடம், யாகம் வளர்க்கும் போது மந்திரங்கள் ஓதப்படணும். உங்களால் முடிஞ்சால் ஓதி பாருங்க. கும்பாசியத்துக்கு மந்திரம் வளர்க்கணும். ஆமாம், கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான் உப்பம்மா எடுத்தாமா வளர்க்க. அண்ணே மூஞ்சி வெறுத்துருச்சுராய். தயவு செய்து நீங்களா வீட்டுக்கு போயிருக்கேன். என்ன ஒரு ஆளா லூஸ் ஆக்கினாலும் பரவாயில்ல, உங்களையெல்லாம் லூஸ் ஆக்கி விட்டுறாங்க. நான் கேட்ட கேள்வி என்னன்னு தெரியுமா? வேள்விமலை சாரல் தானது. ஓம் வெங்கடேஸ்வரா குருராமேந்திரமேஸ்வரா அதிரே பாதிரமேஸ்வரா ஓம் பாத்ர சிவதர்மேஸ்வரா திரவதர்மேஸ்வரா ஓம் கிருஷ்ணா விரமேந்திராஹந்த ஓம் கிருமிசா திரமேந்திராஹந்த தாரமுதிர திரவதர்மேஸ்வரா திரவதர்மேஸ்வரா ஓம் கிருஷ்ணா விரமேந்திராஹந்த ஓம் ஆனா இப்படி என்ன இதுல என்னடா என்னடா புரிஞ்சிச்சு? என்ன புரிஞ்சிச்சு? புரியாட்டா எல்லாத்தையும் கூட்டு வந்து ஒரு நாளைக்கு மெதுவா சொல்ல சொல்லு. எங்க கேக்குது? மைக்கில வேற எக்கோ போடுறாங்க. பேசுறது புரிஞ்சாதே எங்களை கூப்பிடவே மாட்டாங்களே. புரிஞ்சாச்சா? இவ்வளவுதான் விஷயம். அப்பா சாமிய உங்களை உங்க பேர் என்ன தெரியுது? அபிஷேக பிரியா சிவா, அலங்கர பிரியா விஷ்ணு, சாஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா, கழகப்பிரியா நாரதா என்பது என்னோட நாமோதயம். பேரை கேட்டா பேரை சொல்ல அலசிட்டு போனேன். பட்டம்னு ஒருத்தனுக்கு ஒவ்வொன்றும் இருக்கும். அந்த பட்டம் உங்க பேர் என்ன?
என் பேர் வந்து அண்ணன் பிறந்தாள். அதை கேட்கல, கதைக்கு அப்பாற்பட்டு உங்க பேரு ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் சொன்னா தெரியுமா? தெரியாது. எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் சொன்னா தான் தெரியும். அதை பட்டம் இருக்குல்ல, பட்டம் தான் ரொம்ப முக்கியமாப்ல. இல்ல பட்டம் இல்லைன்னா வச்சுக்கோங்க, சரியா? ஆமா, கும்பாபிஷேகம் கோயிலுக்கு தேன்ற பாட்டு பாடுவீங்களா? அந்த பாட்டா 200 ரூபாய்க்கு அந்த வரி தான், ரெண்டு வரி தான். ஒரு பாட்டு முல்லா முடிக்கணும்னா 820 ரூபா வாங்குறேன். ஒன்னு யாரா எழுப்பி விட்டது? நீ ஏன்டா வாங்குறேன் பாருங்க ப்ரோ. கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான், குப்பம் எடுத்தா மாவளுக்கு தான். ஒரு 100 ரூபா அங்கே, 100 ரூபா இங்கே. அடுத்த வரி நான் அடுத்த வருஷம் வரும்போது பறிச்சேன். முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு. பக்கமாக வரணும் பாடுறேன் ப்ரோ. நான் தான் ஏற்கனவே சொல்றேன், இப்ப ரெண்டு வயலுமே லூஸ் ஆகி போடுவாங்க, நம்பாதீன்னு சொன்னேன். அந்த வரி உங்க பேரு? நாரதர். நாரதர், ஆமா. உன்னை ஏற்கனவே மேகி பாக்கெட்ல பாத்திருக்கேன். வேணாம் ஒரு தடவை டீ வாங்கி வந்து கொடுங்கண்ணே, ரொம்ப இதுவாக இருக்கு. ரொம்ப கெஞ்சாது, நீ வேணா வரக்காப்பே போடு உள்ள போய். ஏய் சாமின்னு வாக்குனேன். உங்க பேர் நாரதரா? உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் நாரதர் தான். தொழில் கலகம் பண்றது. கலவை கலக்குறதா? ஏய் கலகம் பண்றதுங்க, அப்புறம் கலவை கலக்குறது. நல்லா இருக்க ஊர்ல சண்டையில் தோறாங்க. நல்லா இருக்க ஊர்ல சண்டை இல்லைங்க, கலகம் பண்ணுவது. மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லிக்கணியும் முதலில் தோக்கம் நன்மையில முடியும். நாரதர் கழகம் நன்மையில முடியும். நன்மையில முடியறது சிவன் குடும்பத்துல கொண்டு கொடுத்தேன், கனியை கொண்டு கொடுத்தேன். சிவனுக்கு ரெண்டு பிள்ளைய, முத பிள்ளையாரு, ரெண்டாவது பிள்ளையாரு. ஏ முத பிள்ளையாரு, ரெண்டாவது பிள்ளையாரு. நல்ல மனுஷன் தானே? ஆமா, நல்ல ஒரு பணியாரம் சுட்டு கொண்டு போலாம். அத கூட ஓடுகள விநாயகப்பெருமான் முருகப்பெருமான், இந்த உலகிலே யார் முதன்முதலில் சுற்றி வருகளோ அவர்களுக்கு தான் ஞானப்பலம் சொல்றார். முருகன் எது மேல ஏறி போனாரு? மயில் மேல ஏறி உலகத்தை சுற்றார். ஆனா விநாயகர் பெருமான் எதுல ஏறி சுத்தினாரு? அவர் எலி மேல ஏறி சுத்துறார். டேய் எலி அம்மா, ஆ அப்பாவி அம்மாமீன், தாயும் தந்தையும் தான் உலகம் என்று தாய் தந்தையை சுற்றி வந்து பழத்தை பிடிச்சு கொண்டார். பழம் கிடைச்சது யாருக்கு? பழம் கிடைச்சது முருகனுக்கு. டேய் டேய் அப்படின்னு சொல்ல மாட்டோம். விநாயகர் விநாயகர் பெருமானுக்கு பழம் கிடைச்சிச்சு. விநாயகர் பழத்தை விநாயகர் பெருமான் சாப்பிட்டாரா சாப்பிடலையா? நாதர்ஜா சாமி, நாதர் ஜோதிலா கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல சாமி வந்துடும். சரி அந்த கேள்வி விட்டே விட்டே கேள்வி விட்டேன். அப்படியே விநாயக பெருமான் அரச மணி இடத்துல, அரச மரத்துல, ஆள அரச மரத்து ஓரத்துல விட்டுட்டேன். விட்டுட்டே கேள்வியை கேள்வி விட்டேன் விட்டுட்டேன். துண்ணுரை போட்டுடுறா, உள்ள மருந்து வச்சிருப்பி எடுத்து போட்டுடு. கேள்வி விட்டுட்டேன். கேள்வி அரச மரத்து தூர்ல சும்மாவே நாங்க தம்பி எப்ப சாமி வரும்னு சொல்ல முடியாது. குடும்பியா
ஆட போதும் உன்னை யார கிள்ளி விட்டேட. சாமி ஆனது நீயே போடா. அரசமர் தடியில உட்கார்ந்து தாயை போல ஒரு மனைவி வேணும்னு குளத்தக்கரைக்கு வந்த பெண்களை பார்த்துட்டு உட்கார்ந்தாரு. தாயை போல ஒரு மனையால் வேணும்னு கல்யாணம் பண்ணாரா பண்ணலையா? உட்கார்ந்துருந்தாரா? நாங்க கேள்வி நாங்கதான் கேப்போம். நீங்க கேள்வி கேக்குறியா? ஆமா சரிங்க. நீங்க கேள்வி எங்கட கேட்கக்கூடாது. துயிலை உரிந்தது யார்? பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு மனைவி பாஞ்சாலி சபாசியா. துரௌபதி என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலியே அவன் போ சொல்லு. நீ நல்லா கேள்வி கேக்குற. நீ நல்லா கேள்வி கேக்குற. இவனை போ சொல்லு, இவனுக்கு சாமி வந்துடும். அப்படி உரிய போது நம்ம பாவாடை கட்டி வச்சா கட்டி இந்த கொடுமையெல்லாம் எங்கடாவே மரியாதை கட்டுப்பாய் மண்டே உடச்சு பெண்ண கேள்வி கேட்கி. அன்பு மக்களே, அறந்தாக்கி மக்களே, உண்மையிலே என்னைய லூசாக்கிட்டாங்க. நீங்கள் நல்லபடியா இருக்கணும்னா வீட்டுக்கு போயிருக்க. இல்ல சாமி, இவன் கேட்க சொல்றியா? முடியலடா சாமி. சரி உள்ள உங்க பேரு இருங்க. உங்க அப்பா பிரம்மா அரங்க. அப்ப உங்க அம்மா கலைவாணி. என்ன பண்ணுது? கல்விக்கு அதிபதி நாவில் இருந்து நல்ல சைத்தருவர். மாத்தாவுக்கு உடம்புக்கு என்ன பண்ணு? அவர் நல்லா தான் இருக்கா? நல்லா இருக்கா? பெண்மகள் கல்விக்கு அதிபதி. உங்களுக்கு விசேஷம் உண்டா? இருக்குல்ல பொம்பளை. விசேஷம் இல்லவ பொம்பளை. எத்தனை நரம்பு கொள்ளாரா? எத்தனை உண்டாடி? என்னது ஐசி வைக்க போனேன்? என்ன இப்படி என்ன? 52 மனைவிகள். ஆத்து சரிங்க. 52 மனைவிகள். அடுத்த பெண்ணாக மாறி 60 குழந்தைகளை என்று எடுத்தேன். உங்க பேரு உள்ள ஆளோல சொன்ன ஒரு சத்தம். ஆமா பொம்பளையா ரெண்டு இருக்கு. உங்க பேரு? என் பேரு வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? அப்பா வந்து அந்த அவர் சொல்லிட்டார்ல. அவருக்கு தெரியும்ல வேடுவர். வேடுவர் அவருக்கு தெரியும். இந்த வயிறு வயல்ல முக்கியத்துவம் இல்லையா? அம்மா பேரு? அம்மா பேரு இப்ப அம்மா பேரு பொம்பளை. அவர் அவர் சொல்லுவாரு. சொல்லுங்க. உன்னை எரிச்சே ஒரு போயிரு. அப்பா பேரு நம்பி, அம்மா பேரு அந்த சொல்லிட்டாரு பாருங்க. நங்கை மோகினி. இப்போ ஒரு கேள்வி கேள்வி. இதுக்கு முன்னாடி காவலுக்கு இங்க வந்த பொம்பளை பேரு என்ன? ரெண்டு பேரும் சொல்லு.
இசை மீனாட்சியா? இசை மீனாட்சியா? உங்களை குழப்பிடுவாங்க. இது தாண்டா ஊர் சாமி, இதுவரை வந்தது நம்ம வீட்டு சாமி. உள்ள சாமி ஆனபோது ஊர் சாமி பாஞ்சானா? சரி, நல்ல விஷயம். சரி, உள்ள ஆளுநர் சோடு சப்தா. பெண்கள் இரண்டு பெண்கள்ல உங்களுக்கு ஒரு ஆள் இருந்தா அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரணும். நம்மளுக்கு நல்ல உத்தியோகம். என்ன சாமி பெண்ணா சொல்லிட்டு இருக்க தெரியுமா? என்ன அவர்கிட்ட கூட்டி விடவான். ஆமாடா, வண்டிக்கு பெட்ரோல் போட காசு இல்லை, எவ்வளோ பேசுவோம்? ஒரு 3500 கேட்டுப்பாரு. 500 பெட்ரோல் போட்டுருவோம், ஆளுக்கு 1500 வச்சுக்கிடுவோம். அந்த பிள்ளைக்கு சேதார கூலி அடிச்சிருக்கேன். கண்ணே வாமா, அந்த புள்ள வரும்போது அப்படியே தேன்றாட்டு கொலை குண்டம்பள மாதிரியே வர்றாள். அப்படியே ஆட நாசமா போனவனே, ஒழுங்கா இருக்கியா இல்லை உன்னை உலக்க எடுத்து அடிக்கவா? அப்போ ஆ அதையா கரெக்டாக வந்துட்டாரா? பாதைக்கு வந்தவர் அவரு. கண்ட்ரோல் அடி வந்ததோடைய குந்தாணி மகளை பாவே. வாமா மயத்த புருங்க. ஒரு பாட்டு எடுத்து பாடத்தோனு, உன் கண்ண பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணு. சேத்துமே இல்லை துள்ளி நாத்து போனு, நாத்துமே இல்லை குளிர் காத்து போனு. உன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாடத்தோனு, கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். ஒத்த வெளியாள் பேசுற ஒன்னு ரெண்டு பான வீசுறே, ஒத்த வெளியாள் பேசுற ஒன்னு ரெண்டு பான வீசுற, சொப்பனத்தில் மூச்சு வாங்குற சொல்ல முடியாம ஏங்குற. ஏனையா அந்த மாதுரி ஏங்கணும் நடு ராத்திரி, தேனையா இந்த மாமலம் தேவையா எடு சீக்கிரம், என்னையா செய்யட்டும் பொண்ணுனா துக்கத்தை விட்டது கண்ணுதா, என்னையா செய்யட்டும் பொண்ணுனா துக்கத்தை விட்டது கண்ணுதா. பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாடத்தோணும், ஓம் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். தென்ன மர காத்து வீசுது தெற்கு திசை பார்த்து பாடுதே, மர காத்து வீசுது தெற்கு திசை பார்த்து பாடுது, என்ன மெதுவாக தீண்டுது என்ன ஒன்ன சேர தூண்டுது. ஏனையா அந்த மாதுரி ஏங்கணும் நடு ராத்திரி, ஏனையா இந்த மாம்பழம் தேவையா எடு சேர்க்கிறோம், என்னையா செய்யட்டும் பொண்ணுனா துக்கத்தை விட்டது கண்ணுதா, என்னையா செய்யட்டும் பொண்ணுனா விட்டது கண்ணுதான். ஒரு வேகமாச்சு ரொம்ப தகமாச்ச, உன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாடத்தோணும், கண்ண பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். சேத்துமே இல்லை துள்ளி நாத்து போனு, நாத்துமே இல்லை குளி காத்து போனு. உன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாடத்தோணும், கண்ண பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணே. அழைத்த காரணம் என்னவோ? நம்ம இடத்துக்கு ஒரு சின்ன கிராக்கி மாட்டியிருக்கு. கிராக்கியா? யாருங்க அவரு? உனக்கு 250 தான் தருவேன்.
ஏன்னா நாங்கள் ரைடுலாம் வரணும், அப்போ நாங்கள் சமாளிக்கணும். சரி சாமி. அப்பா உருளைக்கிழங்கு மண்டை. வணக்கம் சுவாமி. நல்லா குனி. அப்புறம் எப்படி கஸ்டமரை பண்ணுறது என்ன? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு விழலாமா? வேணாமா சாமி வேணாமா, என்ன போல பொண்ணுனக்கு வேணாமா? வேணாமா சாமி வேணாமா, என்ன போல பொண்ணுனக்கு வேணாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு விழலாமா? ஐயா இப்போ வந்து 300 ரூபா கலைஞ்சிருக்கியா? அழகு, எத்தனை அழகு அழகு அழகு. இவ்வளவு பெரிய அழகான பெண்மகள் பார்க்கும் பொழுது இவ்வளவு அழகாக இருக்கின்றாள். பெண்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தகுந்தார்போல் அமைப்பாக இருக்கின்றாள் பெண்மகள். அடிமேல் அடி அடிச்சா அம்மியும் நகரும் அடி, அடியாத பிள்ளைகின்றும் படியாமல் போகும் அடி. தாளாட்டு பாட்டு பாடுற தினமே உனக்கு தாளம்பு வாங்கி தாரேன் அற்புதமே. கற்பு கர சேலை கட்டி கரையோறும் போற குட்டி, கற்பு கர சேலை கட்டி கரையோறும் போற குட்டி. கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா, உன்னை நான் கண்ணால பார்த்தாலே கெட்டிடுமா, உன்னை நான் கண்ணால பார்த்தாலே கெட்டிடுமா. உங்களுக்கு தங்கி அழைத்து வாருங்கள். நீ கூப்பிடும் போது எனக்கு அப்படியே செந்தடி தடவணும். தங்கச்சி அடியமாடி அயிருந்த வாங்கி தரட்டுமே, அடியமாடி அயிருந்த வாங்கி தரட்டுமே. அழகே காலம்
பாடி பச்சை கிளியே தொட்டு தெளிவே மச்ச வராண்டி ஒரு பந்தல கட்டி மேலத்து போட்டு மாலையிடுவாடி அடியம்மாடி இவ சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு அம்மா இதுதான் காதலா அடராம்மா இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேட்குது கண்ணு ரெண்டு தானா தானும் போடுது கொட்டுங்க கொட்டுங்க கும்பிய கொட்டு நாரத மகரிஷி வந்திருக்கிறார் வாய பார்க்கும் போது எனக்கு மூணு நாளைக்கு கஞ்சி குடிக்கும் போது இவன் மூஞ்சிதாமா வருது வெஞ்சனம் கொண்டாட்டி வைக்கிறா இவன் மூஞ்சிதா நினைச்சு பார்க்காத சாப்பிட முடியாது அப்ப தினந்தன எவ்வளவு கஷ்டப்படுறேன் மாத்தி பகவானே வர சொல்லுங்கள் பார்ப்போம் சாமி ஆண்டாத பத்தியா அண்ணே இந்த ஜாமி எழுதிட்டு வானே இழுத்துட்டு வானே அண்ணே எழுதிட்டு வானே என்னென்ன பண்றாரு உள்ளுக்குள்ள நான் எழுத்து பார்த்தேன் வரமாட்டேன்றாரு ஒட்டிக்கிருச்சா சாமி தங்கச்சிய பார்த்து பயந்து ஓடுறாரு என்னன்னு சொல்ற சாமி பேச்சுல இருந்து வரா வயிறு வயல்ல நல்ல நாரதர் பாட்டு பாடி பேர் வாங்கிட்ட நீ பேசி பேர் வாங்கணும்னா உன்னை காப்பாத்தி விடுறேன் இங்க வாங்க நான் யாரையுமே காப்பாத்தி விட்டு போயிடுவேன் நீ எத்தனை வள்ளியில ஆய் ஊயின்னு கத்திருக்க என் சிங்கத்திட்ட வாரு எப்படி நிற்குது வாரு பேர் சொல்லுங்க ஆரம்பத்திலே எந்த வழியா சொல்லுமா இதான்னு கேட்டு சோத்தியா அங்கேயே நீ நாட்டுக்கு சாவி வரட்டும் வரட்டும் இப்போ பேசிட்டு வரட்டும் இப்போ ரெண்டு பேரும் உள்ளே பேசுகிற பேச்சு வச்சு உள்ளே நாட்டுக்கு சாவியா பாப்பா பாப்பா பேர் சொல்லு அண்ணே தங்கச்சி டே நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம் வருகே வருகே மாமுனி கூப்பிடாமலே இருக்கலாமே வருகே வருகே மாமுனி சுவாமி எங்கள் அனைவருக்கும் நன்னா சீதரவன சுவாமி வாங்க